எனிவே விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர் 2022 நண்பா. 2022 நான் தனுசு ராசின்றதால ஆஞ்சநேயரை வழிபடணும், அதனால தான் காலங்காத்திலே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தான் இருக்கு. பாருங்க, ஒரு பாக்கெட் தான் பிஸ்கட் போட்டோம். நன்றியை பாருங்க, நம்ம கூட வருது. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலே அவங்க அம்மா மாறி. இதோ பாருங்க, சாப்பாடு வாங்கிட்டோம். நான் ஆக்சுவலாக வெஜிடேபிள் பிரியாணி தான் வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் கடையில் இருந்தது பார்த்தீங்கன்னா லெமன் சாதமும் சாம்பார் சாதமும். பீச்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் கோர்ட் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஃபுட் கோர்ட்டில் தான் நீங்கள் நம்ம போய்ட்டு சாப்பிட போகிறோம். ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் பாருங்க. குட் மார்னிங்ப்பா. ஆப்பா, என்னப்பா போன வருஷம் தூங்கினேன், இந்த வருஷம் எழுந்துக்கிறேன், ஒரே வித்தியாசமாக இருக்கு. வருஷம் ஆரம்பத்திலே மொக்க காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாயேன்னு நினைக்காதீங்க, சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். எனிவே விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர் 2022 நண்பா. 2022 இது வரைக்கும் வந்த 2020யும் 2021 நம்மளை நல்லாவே செஞ்சுது. ஆப்வியஸாக 2022 நல்லா வச்சு செய்யும் நினைக்கிறேன். பார்ப்போம், போக போக தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்கு வருவோம். கண்டென்ட் என்னென்னு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும். ஆமாம் நண்பா, இன்றைக்கி வந்து நம்ம நியூ இயரை நம்ம மட்டும் தனியாக செலிப்ரேட் பண்ணல, இந்த நல்ல நாள்லையாவது ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி நல்ல சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் இன்கம் எடுத்தபோது கொடுத்தோம், அதோட இப்போ தான் கொடுக்குறோம். நீங்களும் கொடுங்க, இந்த வருஷத்துலேருந்தே நீங்களும் உங்களை சுற்றி கஷ்டப்படுற எல்லாருக்குமே உதவி செய்யுங்க. ஓகே, இன்ட்ரோவே ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பா, நம்ம சாப்பாடெலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நியூ இயருக்கு என்ன பண்ணணும், குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். அதனால் இப்போ நான் போயிட்டு குளிக்க போகிறேன். நான் குளிக்க போகிற கேப்பில் நீங்கள் நேற்று எங்கள் ஊர் பாண்டிச்சேரி பீச்சில் நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே நண்பா, நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு, வாங்க போயிட்டு நியூ இயர் ட்ரெஸ்ஸை போடுவோம். நியூ இயர் ட்ரெஸ்னா நியூ இயர்க்கு எடுத்தது இல்லை, ஏற்கனவே இருந்த பழைய ட்ரெஸ் தான். இந்த வருஷமாவது 4 ஜெட்டி வாங்கினா, ஏற்கனவே இந்த ஜெட்டிலாம் ஓட்டி அடிச்சு. சரி வாங்க போயிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை போடுவோம். மாசா கிட்ட ரெடி ஆயிடுச்சு, வாங்க போயிட்டு இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா 4 இட்லி, தொட்டுக்கு பாத்தீங்கன்னா பொடி. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஹார்லிக்ஸ குடிச்சிட்டு வந்துடும். ஹார்லிக்ஸ் வேற ரொம்ப சூடா இருக்கு, அதனால இதை குடிச்சிட்டு இட்லியை சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். Many months later. நியூ இயர் அன்னைக்கு நம்ம கரெக்டான டைமுக்கு குளிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட டைரெக்டாக நம்ம வேற என்ன பண்ணணும், கோயிலுக்கு போகணும். எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு தெரியல, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு போவோம் வாங்க. நண்பா, இப்போ நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நான் தனுசு ராசின்றதால ஆஞ்சநேயரை வழிபடணும், அதனால தான் காலங்காத்திலே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தான் இருக்குது. சரி வாங்க, நம்ம போவோம். வருஷம் பருப்புன்றதால காலங்காத்திலே ஆஞ்சநேயர் கோயில் எவ்வளோ ரஷ் பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு நல்லா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கேருந்தே ஆஞ்சநேயரை பார்த்துக்கோங்கப்பா. நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன். நம்ம சூப்பராக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்.
இதோட டைரக்டாக போயிட்டு ஃபுட்டு தான் ப்ரொவைட் பண்ணணும். ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சுத்தமாக 5 பைசா இல்லை, அதனால் ஏடிஎம்மில் தான் போய் எடுக்கணும். சரி வாங்க, இப்போ நம்ம டைரெக்டாக ஏடிஎம்முக்கு போவோம். Eventually. நண்பா, சாப்பாடு வாங்குறதுக்காக தான் சாப்பாடு கடைக்கு போனோம். பட் டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுறதால சாப்பாடு கடை இன்னும் திறக்கல. சரி, இருக்கிற டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் டாக்குக்கு பிஸ்கெட் போடுறதுக்காக வந்திருக்கேன். இந்த பிஸ்கெட் வந்து நம்ம 5 பாக்கெட் வாங்கியிருக்கோம், 1 பாக்கெட் 20 ரூபா. டோட்டலாக பிஸ்கெட்டுக்கு மட்டுமே நம்ம 100 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். சரி வாங்க, போயிட்டு ஸ்ட்ரீட் டாக்குக்கு நம்ம பிஸ்கெட் போடலாம். கிட்டே ஒண்ணு கிடையாது. அடுத்த பாக்கெட் பிஸ்கெட் போடுறோம். One minute 37 seconds later. நண்பா பாருங்க, 1 பாக்கெட் தான் பிஸ்கெட் போட்டோம். நன்றியை பாருங்க, நம்ம கூட வருது. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவேன். நல்லா இருப்பா, போடா, உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெல்லாம் பிஸ்கட் போட்டு முடிச்சாச்சு. இதோட டேரக்டாக ரோட் சைட் பீப்புள்ஸ்க்கு போயிட்டு ஃபுட் கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஃபுட்டு வாங்கிட்டு இதோட நேரடியாக உங்கள பீச்சில் வந்து பார்க்குறேன். நண்பா, நம்ம சாப்பாடு வாங்கிட்டு பீச்சுக்கு வந்தாச்சு. இதோ பாருங்க, சாப்பாடு வாங்கிட்டோம். நான் ஆக்சுவலாக வெஜிடேபிள் பிரியாணி தான் வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் கடையில் இருந்தது பார்த்தீங்கன்னா லெமன் சாதமும் சாம்பார் சாதமும். ஸோ நான் லெமன் சாதமே வாங்கி, ஒரு சாப்பாடோட விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபா. நம்ம டோட்டலாக 15 சாப்பாடு வாங்கியிருக்கோம். இது எல்லாத்தையும் பீச்சில் கொடுத்துட்டு நம்ம டைரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். ஓகேவா? சரி வந்துட்டா, என் சேரா வரீங்க? Thank you.
much later. நண்பா ஒரு வழியா சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நியூ இயர் அன்னைக்கே பாருங்க, காலில இருந்து ஓட்டமா ஓடிட்டு இருக்கேன். காலில இருந்து உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு சுத்திட்டு இருக்கேன்னு. ரொம்ப பசிக்குது. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 3:00 ஆயிடுச்சு. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வேற லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால இப்ப நான் உடனே சாப்பிட வேண்டியதான். மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா ரச சாதம், அதுக்கப்புறம் முட்டை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதுதான் அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் லஞ்ச். ஓகே, இதை நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் லைவ்ல முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து உங்களுக்கு திரும்பி வந்து பாக்குறேன். பாய். One eternity later. நண்பா இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 7:00. நம்ம யூடியூப்ல எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதையும் காமிச்சோம், லஞ்ச் சாப்பிட்றதையும் காமிச்சோம், டின்னர் மட்டும் காமிக்கல, தப்பாயிடும்ல. அதனால தான் நம்ம வெளில போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். வெளிலனா எங்க போலான்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது எப்பயுமே வழக்கம் போல நான் பாண்டிச்சேரி ராங் பீச்சு தான் காமிப்பேன். இந்த வாட்டி டிஃப்ரெண்டா பாண்டி மெரினாக்கு போக போறோம். ஏன்னா பாண்டி மெரினால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் கோர்ட் இருக்கும். ஃபுட் கோர்ட்ல ஃபுட்டை வாங்கிக்கிட்டே நம்ம பீச்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லொகேஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நான் காமிக்கிறேன், அங்க போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சரி வாங்க, இப்ப நம்ம டைரக்டா பாண்டி மெரினாக்கு போறோம். ஓகே நண்பா, நம்ம பாண்டி மெரினாக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டி மெரினாவை நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க. பீச்சுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் கோர்ட் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ஃபுட் கோர்ட்ல தான் நீங்க நம்ம போயிட்டு சாப்பிட போறோம். ரேட் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. சரி வாங்க, நம்ம உள்ள போய் பாப்போம். நண்பா நீங்களே பாருங்க பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு. உள்ள போயிட்டு ஏதாவது சாப்பிடலாம்னு பார்த்தா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப மழை வேற பெய்ற மாதிரி இருக்கா. அதனால நான் இங்க சாப்பிடாம வெளில ஏதாவது ஹோட்டல்ல சீப்பா சாப்பிடலான்னு இருக்கேன். சரி வாங்க, நம்ம மழை பெய்யறதுக்குள்ள டைரக்டா ஹோட்டலுக்கு போயிடும். ஃபைனலி நம்ம பரோட்டா கடைக்கு வந்தாச்சு. பரோட்டா கடை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கல்ல நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சரி வாங்க, நம்ம உள்ளே போயிட்டு சாப்பிட்டு வந்துடும். ஓகே நண்பா, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். ரொம்ப நேரம் வேற மாஸ்க் போட்டுன்னு இருக்கேன்ல. இந்த வருஷத்தோட முதல் நாளே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரா அமைஞ்சது. இதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லா அமையும் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு அமையும். ஃபுல் பாசிட்டிவிட்டியோட இருங்க. சரி ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய விளாக் வீடியோ வேணுமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான விளாக் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.